குடியரசுத் தலைவரிடம் நாரிசக்தி புரஸ்கார் விருது பெற்ற மகளிரிடம் பிரதமர் தமது இல்லத்தில் இன்று கலந்துரையாடினார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த மகளிரை பாராட்டி இன்று நாரிசக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டன. அப்போது தங்கள் வாழ்நாளில் ஏற்பட்ட சாதனை அனுபவங்களை விருது பெற்ற பெண்மணிகள் பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்துவதில் நம் சகோதரிகளும் தாய்மார்களும் பெரும் பங்காற்றியதாக தெரிவித்தார். தண்ணீரின் முக்கியத்துவத்தை பெண்கள் மட்டுமே முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்த பிரதமர், மத்திய அரசால் செயல்படுத்தி வரும் ஜல் ஜீவன் இயக்கத்தில் பெண்கள் பங்காற்ற தாம் அழைப்பு விடுப்பதாக தெரிவித்தார். ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும் आप करते गए और उसका परिणाम यह है कि आज आपके जीवन की यह यश गाथा है ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும் பெண்களின் பங்களிப்பு தேவைப்படுவதாக பிரதமர் கூறினார். நாரிசக்தி புரஸ்கார் விருது பெற்ற பெண்கள் தனிப்பட்ட முறையில் மட்டும் சாதனை புரிந்ததாக தாம் கருதவில்லை என்று கூறிய பிரதமர், சமுதாய முன்னேற்றத்தின் பங்களிப்பிற்காக அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பதாக தாம் கருதுவதாக கூறினார். நாட்டு மக்களுக்கு அவர்கள் அனைவரும் முன்னோடியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பக்க கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பை 7 சாதனை மகளிரிடம் வழங்கினார். இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்த 7 சாதனை மகளிர்களும் தங்களது வாழ்நாள் சாதனை அனுபவங்களை தமது வலைதள பக்கங்கள் மூலம் பொதுமக்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாதனை புரியும் மகளிர் ஏராளமானோர் இருப்பதாகவும் அவர்களது சாதனைகளையும் ஆற்றலையும் தாம் வணங்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சமூக வலைதள பக்க கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள சாதனை மகளிரில் மாற்றுத்திறனாளி மாளவிகா ஐயர் குறிப்பிடத்தக்கவராவார். இவர் தனது 13 வயதில் வெடிகுண்டு சம்பவம் ஒன்றில் சிக்கி தனது 2 கைகளை இழந்தவராவார். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இவர் மனம் தளராமல் தனது படிப்பை தொடர்ந்து ஆராய்ச்சி படிப்பில் டாக்டர் பட்டம் பெற்றார். இவரது மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் போற்றும் வகையில் பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. Luckily, I survived that night and I was able to understand the big picture as to what lies in front of me. இதேபோல் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த விஜயபவார் என்ற பெண்ணும் பாரம்பரிய கைவினை கலைகளுடன் ஆடைகள் தயாரிக்கும் பயிற்சியை கிராமத்து பெண்களுக்கு அளித்து வருகிறார். இதன் மூலம் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர்வதோடு அவர்களுக்கு போதிய வருமானமும் கிடைக்கிறது.